விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நாடகமா இருந்தாலும் அந்த நாடகம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடும் இது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம்தான் அந்த வகையில் சரவணன் மீனாட்சி அப்படின்ற ஒரு நாடகம் எவ்வளவு பெரிய ஹிட் அடிச்சுது அப்படின்ற விஷயமா உங்களுக்கு தெரியுங்க அதே வரிசையில் தற்போது ராஜா ராணி அப்படின்ற ஒரு சீரியல் விஜய் டிவியில் பல வருடங்களாக போயிட்டுருக்கு இந்த சீரியல் வந்துட்டு ஆரம்பித்ததுலேருந்தே இந்த சின்னையா சின்னையா அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் நம்ம காதில் வந்துட்டு ஒழிச்சிக்கிட்டே இருக்குது ஸோ இந்த சீரியல் மூலமாக சின்னையாவாக இருக்க சஞ்சீவம் ஆலியா மானசா அப்படின்ற செம்பாவும் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் வந்துட்டு ஃபேமஸ் ஆகிட்டாங்க ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் தற்போது நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு புதுசாக தெரிஞ்சிருக்க விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் வந்துட்டு லைட்டாக சளிப்புத்தட்டாக ஆரம்பிச்சிருக்கு பின்ன என்னங்க எப்போ பார்த்தாலும் சின்னயா சின்னயா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கிற ரொமான்ஸு இதுக்கப்புறம் இவங்க வெளியிலேருந்து வந்த ஒரு வில்லி ஸோ அவங்களை எப்படி சமாளிக்கிறாங்க ஸோ இந்த விஷயங்கள் மட்டும்தான் வந்துட்டு இந்த சீரியலில் இடம் போயிட்டு வந்திருக்கு ஸோ இதுக்கு முன்னாடியும் நம்ம இதே மாதிரி சீரியல் தான் பார்த்தோம் இப்போவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ட்ராக்ல தான் இந்த சீரியல் போயிட்டுருக்கு அதனால தான் வந்துட்டு லைட்டாக இந்த சீரியல் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லி வந்துட்டு இருக்காங்க இந்த விஷயம் எப்படியும் வந்துட்டு இந்த சீரியலுடைய குழுவுக்கு போய் சேர்ந்துட்டு இருக்கு அதனால சீரியல்ல வந்துட்டு கொஞ்சம் அதிரடி மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ராஜா ராணி சீரியல தற்போது ஹாரர் சீரியலா மாத்த போறாங்களாம் ஒருவேளை இந்த விஷயமும் வந்துட்டு ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா ராஜா ராணி சீரியலை நிறுத்துறதை தவிர வேற வழியே கிடையாதுங்க ஆல்ரெடி இதே மாதிரி தான் வந்துட்டு சரவணன் மீனாட்சி சீரியல் போர் அடிக்குது அப்படின்னு உடனே மீனாட்சியோட பூர்வ ஜென்ம கதையை கொண்டு வந்து அதை கொஞ்சம் ஹாரராக எடுத்துட்டு போகிறதா பிளான் பண்ணி கடைசியில் வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதே மாதிரி இதையும் ஸ்டாப் பண்றதுக்கு நைன்டி பர்சன்டேஜ் வாய்ப்பு இருப்பதாகத்தான் பேசி வந்துட்டு இருக்காங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது குறித்த உங்கள் கருத்துக்கள் இது வந்தாலும் எங்களுடைய